பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி நல்லா தூங்கினதும் கிளம்பி போயிட வேண்டியதான். பாட்டி நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாக, நாம கிளம்பிட இருக்காக இப்ப என்ன பண்றது? நாம எப்படி போறது? காலையில கிளம்பி போனீங்க, இம்பிட்டு நேரம் அப்படி என்ன பொல்லாத வேலை? ரொம்ப முக்கியமான வேலைமா, முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. போன் பண்ணி சொல்லலாம்னா போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் சொல்ல முடியல. என்ன வேலையோ போங்க, இம்பிட்டு நேரம் அதுக்காக. சரி வாங்க, கை கழுவிட்டு வாங்க. கலைவாணி எங்க காணோம்? காலையில நீங்க இருக்கிறப்போ கிளம்பி போனா, இன்னும் வீட்டுக்கு வரல. அவளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து என் கண்ணு ரெண்டும் பூத்து போயிருக்கு. என்ன சொல்ற? புள்ள இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு? கமலா, முன்ன பின்ன தெரியாத ஊர்ல இம்புட்டு நேரம் ஆகியும் புள்ள வீட்டுக்கு வரலன்னா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்க பதட்டப்படாதீங்க, அவளுக்கு எதுவும் ஆகாது. இல்ல கமலா, அன்னைக்கு ஆதிசங்கரி வீட்டுக்கு நான் போகும்போது அவங்க இறக்கமே இல்லாம என்ன அடிச்சு வெளியே துரத்துனாங்க. கலைவாணி ஆதிசங்கரி கிட்ட நியாயத்தை கேட்க போய் அந்த ஆதிசங்கரியால என் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோனு எனக்கு பயமா இருக்கு. கமலா, நான் போய் தேடி பார்த்து கூட்டிட்டு வரேன். நானும் வரேன், வாங்க போலாம். கலைவாணி, என்னடியாச்சு? வந்துட்டியா தாயி? ஐயோ, இம்புட்டு நேரம் ஆகியும் உன்னை காணனதும் நானும் உங்க அம்மாவும் பதட்டமாயிட்டோம் தெரியுமா? ஆமாமா. அப்பா, நான் காலையில போகும்போது சொல்லிட்டு தானே போனேன். என்ன பொண்ணு நீ, நேரம் ஆகுதுன்னா ஒரு போன் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அம்மா, போன் இடத்துல போன் பண்ணி உன்கிட்ட பேச முடியாத நிலைமை. சரி, அதெல்லாம் விடுங்க, நான் தான் வந்துட்டேன்ல. இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன்.
என்ன சந்தோஷமான விஷயம்? அசுக்கு புசுக்கு உடனே சொல்லிருவேனா என்ன? முதல்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இரு, எப்பவும் நல்லா இருக்கணும். அம்மா, ஏதோ சந்தோஷமான விஷயம்னு சொன்னியே, அது முதல்ல சொல்லுமா? அப்பா, நீங்க சொன்ன மாதிரி கண்ணம்மா பாட்டிய பாத்துட்டேன். பாத்தியா? எனக்கு அப்பவே தோணுச்சு கமலா. அந்த வீட்ல என்ன மாதிரியோ ஒரு பொண்ணு இருந்தா, பேரு ரேஷ்மா. அவளுக்கு சாமி ரூம்ல விளக்கேத்தவே தெரியல. அப்புறமா என்னைய அந்த ஆதிசங்கரி பார்த்ததும், மகாலட்சுமி மாதிரி இருக்க, நீ வந்து விளக்கேத்தன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? விளக்கே ஏத்திட்டேன். கண்ணம்மா பாட்டி சொன்னதால வேலையும் கிடைச்சிருச்சு. என் பொண்ணுக்கு நல்லதுதான் நடக்கும் கமலா. என்ன வேலை தாயி? அந்த வீட்ல 10-15 பேர் வேலை செய்யறாங்க. அவங்கள வேலை வாங்குறதுதான் என் வேலையே. அப்படின்னா சூப்பர்வைசர் வேலையா? அதான் அந்த மேஸ்திரின் வாங்கல, அதுவா? அப்படி கூட சொல்லலாம். அப்புறம் தங்குறதுக்கு நல்ல ஏசி ரூம் கொடுத்திருக்காங்க. சகல வசதியோட இருக்க. நீ அதிர்ஷ்டத்துல பிறந்தவ. நீ போற இடத்துல நல்லாதான் இருப்ப தாயி. ஆமா, வசதியான இடம் கிடைச்சதும் எங்களை மறந்துடாத தாயி. ஏய் கமலா, புள்ளைய பார்த்து என்ன சொல்ற பாரு, அவ முகமே வாடி போச்சு. ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. அம்மாடி, அம்மா சும்மா விளையாட்டுக்கு தாமா சொன்னா, நீ தப்பா எடுத்துக்காதம்மா. அம்மா சொன்னதுக்குலாம் நான் ஒண்ணு வருத்தப்படல. ஆனா நான் சொல்லக்கூடாத ஒரு பொய்ய சொல்லிட்டேன், அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படி என்ன தாய் பொய் சொன்ன? நான் என்ன சொன்னேன்னா, கண்ணம்மா பாட்டி கிட்ட எனக்கு எந்த சொந்த பந்தமும் இல்ல, நான் அனாதன்னு சொல்லிட்டேன். அவங்க கேக்கும் போது நான் இந்த வார்த்தையை சொன்னதுதான் கஷ்டமா இருந்துச்சு.